ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். 1998 யூஎஸ்ல கான்சாஸ் ஸ்டேட்ல ஜெனிஃபர் அண்ட் ஜெர்மிங்கிற தம்பதிகளுக்கு ஆஸ்லேங்கிற ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தையோட வாழ்க்கை ஒரு 4-5 ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. பட் இந்த ஆஸ்லேக்கு 7 இருக்கும்போது அவங்க அம்மா அப்பாக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேருமே பிரிஞ்சுறாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஆஸ்லே தன்னோட அம்மா ஜெனிஃபர் கூட ஒரு வீட்டில் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெனிஃபருக்கு ஒரு சரியான வேலை கிடையாது, தன்னோட ஒரு பொண்ணை வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் ஹோம்ல போய் அவங்க வசிச்சுட்டு இருக்காங்க. ஜெனிஃபர் தன்னோட கணவரை விட்டு பிரிஞ்சு வந்ததுனால அவங்களுக்கு இப்போ ஒரு ஆண் துணை தேவைப்படுது. அதனால அவங்களுக்கு ஜெரிங்கிற ஒரு முன்னாள் காதலர் ஒருத்தர் இருந்திருக்கான். அதாவது இந்த ஜெர்மியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவனை காதலிச்சு கழட்டி விட்டுருக்காங்க. பட் இப்போ தன்னோட கணவரை விட்டு பிரிஞ்சு வந்ததுனால அந்த ஜெரி கூட கான்டாக்டை ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த ஜெரியும் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா வெட்டியா இருக்கிறதுனால சரி நம்ம முன்னாள் காதலி கூப்பிடலன்னு இவங்களோட வந்து இந்த வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிடறான். பட் இவன் ரொம்ப மோசமானவன், 24 குடிச்சிட்டே இருப்பான், போதை மருந்து அடிமையானவன். இந்த ஜெரியை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இந்த 10 குழந்தைக்கு தெரியாம அவனுக்கு பயந்துட்டு அடிக்கடி வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு பாலத்துக்கு கீழே ஒளிஞ்சுப்பாங்க. அவங்க அம்மா தேடி பிடிச்சு பல முறை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்படியே இந்த ஜெரிக்கும் ஜெனிஃபருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கு. இதுக்காக போலீஸ் பல முறை வந்திருக்காங்க. தன்னோட காதலியை அடிச்ச குற்றத்துக்காக இந்த ஜெரியை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சா கூட இந்த ஜெனிஃபருக்கு மனசு கேட்காம திரும்ப இவங்களே போய் பெயில் எடுத்துட்டு வர்றாங்க. இப்படியே பல வருடங்கள் உருண்டோடி போகுது. பட் இந்த ஜெரியோட கொடுமை நிக்கிற மாதிரி தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல ஜெனிஃபரே ஃபீல் பண்றாங்க, இனிமேல் இவன் கூட இருக்கிறதே வேஸ்ட், இவன் நம்மளையும் கொடுமைப்படுத்துறான், நாளைக்கு தன்னோட பொண்ணுக்கும் சேஃப்டி கிடையாது அப்படிங்கறதுனால ஒரு நாள் இந்த ஜெரியை விட்டு பிரிஞ்சு போலான்னு முடிவு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா வேலை தேடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி ஃபைனலா இந்த ஜெரிகிட்ட இருந்து விலகி போறாங்க. இப்போ ஆஸ்லேக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. பிகாஸ் இந்த ஜெரி இல்லாம தன் அம்மா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் இந்த அம்மாவும் பொண்ணும் தனிமையில இருக்கும் போது இந்த ஜெனிஃபருக்கு தனிமை திரும்பவும் போர் அடிக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டு வந்தாங்க, அப்புறம் ஜெரிங்கிற ஒரு காதலர்கிட்ட போனாங்க. இப்போ அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததுனால ஓகே இந்த மாதிரி மோசமான ஆண்கள் வேணாம், ஒரு நல்ல கேரக்டர் இருக்க ஒரு ஆண் துணை தனக்கு வேணும்ட்டு ஃபைனலா ஒரு டேட்டிங் ஆப்ல சைன் அப் பண்ணி டேட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு நபரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நீண்ட தேடுதலுக்கு அப்புறம் தாமஸ் அப்படிங்கிற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது. இந்த தாமஸ் தன்னோட மனைவி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தன்னோட மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு 3 தனியாக வசிச்சுட்டு வர்றாரு. பார்க்க பக்கா ப்ரொஃபஷனல் மாதிரி இருக்காரு. பட் அவர் நார்த் டக்கோடாங்கிற வேற ஸ்டேட்டில் இருக்கிறதுனால தென்ஸ் ஓகே அவன் எங்கே இருந்தால் என்ன, நல்ல பையனாக இருக்கான், அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கலான்ட்டு அந்த தாமஸ் கூட கண்டினியூஸாக சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேத்துக்குமே ரொம்பவே பிடிச்சி போச்சு. அப்போ அந்த தாமஸ் கொஞ்ச நாள் இருந்து பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த தாமஸ் எல்லாத்தையுமே நல்லா பாத்துக்கிறான், நல்லா ஃப்ரெண்டா இருக்க ஆரம்பிக்கிறான். பட் நாள் போக போக தான் அவனோட சுயரூபம் இந்த ஜெனிஃபருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஜெனிஃபரை பயங்கரமா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான், எக்ஸ்ட்ரீமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது வீட்டை விட்டு யாரும் வெளியில போக கூடாது, வெளி நபர்களோட கான்டாக்ட் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜெனிஃபருக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிறான். ஜெனிஃபருக்கு மட்டுமல்ல அவனோட 3 ஜெனிஃபரோட குழந்தை ஆஸ்லேக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. அதாவது எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் போன்ல கூட பேசக்கூடாது, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக கூடாது, எந்த ஃப்ரெண்டையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது. மொத்தத்துல இந்த சோசியல்ல இருந்து பொது வாழ்க்கையில இருந்து கம்ப்ளீட்டா ஐசோலேட்டடா இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கடுமையான கட்டுப்பாடு விதிக்க விட்டு இவங்க ஜெனிஃபருக்கு இது கொஞ்சம் கடுப்பாயிருது. பட் அப்படி இருந்தா கூட இவர் ரொம்ப நல்லவன், எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிறதுனால எல்லாத்தையும் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கொஞ்ச நாள் ஆக ஆக இவன் ஜெனிஃபரை கொஞ்சம் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தன்னோட 3 குழந்தைகளுக்கு முன்னாடியும் ஆஸ்லேக்கு முன்னாடியும் ஜெனிஃபரை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். பட் இது எல்லாத்தையும் தான்
தாண்டி ஜெனிஃபருக்கு இந்த தாமஸ் மேல ஒரு லவ் இருக்கு. அவன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, இவன் கொஞ்சம் கோபக்காரன், கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், யார் கூடயும் மிங்கிள் பண்ண விட மாட்டேங்கிறான். மற்றபடி இவன் நல்லா பையன்தான், நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துப்பான், அவனோட மூணு குழந்தைகளையும் நல்லா தான் பார்த்துக்கிறான்ட்டு. இவ்வளவு கொடுமைகளுக்கு அப்புறம் கூட ஜெனிஃபர் இந்த தாமஸை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு நாள் அஃபீஷியலா இந்த தாமஸை திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்படியே பல நாட்கள் உருண்டோடி போது இந்த ஆஸ்லேக்கும் 16 வயசு ஆகுது. இந்த தாமஸும் அவனோட கொடுமையை நிப்பாட்டுற மாதிரி தெரியல. ஓகே, இதுக்கு மேல தன்னோட அம்மா கூடயும் தன்னோட வளர்ப்பு தந்தை கூடயும் இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லைன்ட்டு தன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் தன்னோட சொந்த அப்பா கிட்டே போயிடலாமான்ட்டு முடிவு பண்ணி ஆஸ்லே அந்த சொந்த அப்பா கிட்ட போய் கொஞ்ச நாள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் இருந்துட்டு இதுக்கு அந்த வளர்ப்பு தந்தையே பரவாயில்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. தன்னோட சொந்த அப்பாவே இந்த ஆஸ்லேவை பல தடவை கொடுமைப்படுத்த விட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கையை வெறுத்து போச்சு. என்னடா எங்கே போனாலும் இவ்வளோ வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றமாக இருக்குது, கொடுமையாக இருக்குது. உண்மையிலேயே 16 வயசு பொண்ணுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. இந்த டயத்தில் வேறு வழியே இல்லாமல் திரும்ப தன்னோட அம்மா கிட்டேயும் வளர்ப்பு தந்தை தாமஸ் கிட்டேயும் வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நாள் ரொம்ப அமைதியாக நல்ல பொண்ணாக இருந்த இந்த ஆஸ்லேவோட கேரக்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைய ஆரம்பிக்குது. பட் எப்படி யாராலையும் தாங்கிக்க முடியும்? 16 வருஷமாக போகிற வர எல்லாருமே கொடுமைப்படுத்துகிறாங்க. அம்மா கொடுமைப்படுத்த வளர்ப்பு தந்தை அப்பா இப்படி எல்லாருமே கொடுமைப்படுத்த விட்டு அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. அவங்களே யார் கூடயும் பழகாம ஒரு ரூமுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. டார்க் போயம்ங்கிற மாதிரி எழுதுவாங்க. மொத்தத்தில் அவங்க மனசே வெறுத்து போய் இந்த உலகத்தில் இருக்க எல்லார் மேலையும் ஒரு விருப்புணர்ச்சி வர ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் இந்த தாமஸ் ஜெனிஃபரை மட்டும்தான் கொடுமைப்படுத்திட்டு இருந்தா, இப்போ அந்த நாலு குழந்தைகளையும் இன்க்ளூடிங் ஆஷ்லேவும் சேர்த்து ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். அந்த மூணு குழந்தைகளுக்கு முன்னாடியே தவறான வீடியோ பார்க்கறது, இவனோட தவறான போட்டோஸை அந்த அவனோட சொந்த குழந்தைகள் மட்டுமல்ல ஆஸ்லே கிட்டையும் பார்க்க சொல்லி அவங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் இந்த நாலு குழந்தைகளுக்கு முன்னாடியே ஜெனிஃபர் கிட்ட தவறா நடந்துக்கிறது, அதுக்கப்புறம் ஜெனிஃபரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்துறதுன்னு ஜெனிஃபரை மட்டுமல்ல அந்த வீட்டில் இருக்க நாலு குழந்தைகளையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். மொத்தத்தில் இந்த தாமஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாராலையும் முடியல. எல்லாருமே அவங்க தலை விதி அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் அந்த வீட்டில் இந்த தாமஸோட கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு கொடுமைகளையும் அனுபவிச்சுட்டு இருக்க அந்த குழந்தைகளோட வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 seconds எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணுங்க. இப்படியே இந்த வீட்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலை போயிட்டு இருக்க இந்த டயத்தில் இந்த தாமஸோட மூணு குழந்தைகள்ல முதல் பெரிய குழந்தைக்கும் ஜெனிஃபருக்கும் நிறைய பிரச்சனை வருது. அப்ப ஒரு நாள் ஜெனிஃபர் இந்த தாமஸோட மூத்த குழந்தைய அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. அப்ப தாமஸ் பதிலுக்கு என்ன பண்றா, நீ என்னோட குழந்தைய அடிச்சு துரத்துனால திட்ஸ் பெர்ஃபெக்ட்லி மார்ச் மாதம் 7 தேதி 2018
15 வருஷம் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த தாமஸை போட்டு தள்ளிடலாம்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த தாமஸ் இல்லீகலாக வீட்டில் நிறைய துப்பாக்கி வச்சிருக்கான். ஒரு துப்பாக்கியை எடுத்துகிட்டு இவங்க ரூமுக்குள்ளே போய் கதவை போட்டிக்கிட்டாங்க. எப்படியும் தாமஸ் தானை துன்புறுத்துறதுக்காகவும் தான் கூட உடல் ரீதியாக இருக்கிறதுக்காகவும் கதவை தட்டுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தாமஸ் கதவை தட்டுறான், இவங்க திறக்கவே இல்லை. அவன் தொடர்ந்து கோபமாகி, நான் கதவை தட்டி நீ திறக்க மாட்டேங்கிறேன்னு கதவை உடைக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது இவங்க ரூமுக்குள்ளேருந்து கதவை நோக்கி துப்பாக்கியால் ஒரே சூடு. அந்த துப்பாக்கி குண்டு தாமஸோட வயிற்று பகுதியில் பாஞ்சி அப்படியே ரத்த வெள்ளத்தில் மறந்துட்டு இருக்கான். இந்த டயத்தில் இந்த சத்தத்தை கேட்டு பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஜெனிஃபர் என்ன நடந்துச்சு, வீட்டுக்குள்ள துப்பாக்கி சத்தம் கேட்குதுன்னு பதட்டமாகறாங்க. இப்போ இந்த ஆஸ்லே என்ன பண்றாங்க, துப்பாக்கி கீழே போட்டுட்டு பேஸ்மெண்ட்க்கு போறாங்க. அப்ப பேஸ்மெண்ட்ல இருந்து இந்த ஜெனிஃபர் பதட்டமா அவ மேல வர்றாங்க. என்ன ஆச்சு, ஏதோ துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு அப்படிங்க கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல நீங்க போய் பாருங்கட்டே. ஜெனிஃபரும் ஒண்ணுமே புரியாம மேல போய் பாக்குறாங்க. அங்க இந்த தாமஸ் ரத்த வெள்ளத்தில் மறந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த ஆஸ்லே என்ன பண்றாங்க, கிச்சனுக்கு போயிட்டு ஒரு மிகப்பெரிய கத்தி எடுத்துட்டு வராங்க. பிகாஸ் தன்னோட அம்மா தன்னை அடுத்து தாக்க வருவாங்கன்னு ஆஸ்லேக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஜெனிஃபர் பயங்கர கோபமா இந்த ஆஸ்லே கிட்ட வராங்க. அடி பாவி, என்னடி பண்ண, என்னோட கணவரை சுட்டு கொலை பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, உன் கணவரை மட்டுமல்ல என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன், இந்த வாங்கி ஒன்னையும் போட்டு தள்ளுறேன்ட்டு கத்தியை வச்சு 15 டைம் அவங்க அம்மாவை குத்துனதுல ஜெனிஃபர் அங்கேயே நிலை குலைஞ்சு விழுந்துடுறாங்க. உடம்பு ஃபுல்லா எங்கேயே ரத்தம். பட் இந்த தாமஸ் இவங்க ஒரு டைம் தான் துப்பாக்கியில் சுட்டிருக்காங்க, வயிற்று பகுதியில் தான். இன்கேஸ் அவன் பொழைச்சி வந்துட்டா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் திரும்ப அதே துப்பாக்கி எடுத்துட்டு தாமஸ் அப்படி கீழே தரையில் ரத்த வெள்ளத்தில் படுத்திருக்கான். அவனோட தலையிலே வச்சு இன்னொரு தடவை சுட்டதில் தாமஸும் அந்த இடத்துல இறந்து போயிடறான். இந்த டயத்தில் தாமஸோட 3 குழந்தைகள் கீழே ஒரு ரூமில் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கிட்ட அந்த குழந்தைகள் கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க. இப்போ இந்த ஆஸ்லே என்ன பண்ணுறாங்க, நேராக அந்த குழந்தைகள் இருக்கிற ரூமுக்கு போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி கொடுத்து, நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேணாம், ஒன்றுமே நடக்கலை, நீங்கள் ஜாலியாக டிவி பாருங்கன்ட்டு அந்த 3 பேருக்கும் சாப்பிட்றதுக்கு தேவையான நிறைய பொருட்களை கொடுத்துட்டு டிவி பார்க்க வச்சுட்டு அந்த ஒரு ரூம் இருக்கு, பெட்ரூமில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரூமை வெளிப்புறமாக லாக் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த ஆஸ்லே வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த 3 குழந்தைகளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போலீஸ் வந்துடுவாங்களா என்னன்னு தெரியாமல் நேராக வீட்டை விட்டு கிளம்பி போய் தன்னோட காதலர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், நம்ம எங்கேயாவது வெளியில் போய் பொழைச்சிக்கலாம்னு சொல்லும்போது. பட் இந்த வீட்டில் நடந்த 2 கொலைகளை பற்றியும் இந்த காதலர் ரியானுக்கு தெரியாது. சரி ஓகே, தன்னோட காதலிக்கு வீட்டில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அவள் கிளம்பி வந்துட்டான், நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் வாழலான்ட்டு இந்த ஆஸ்லே என்ன பண்ணியிருக்காங்க, தாமஸோட கார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த காரில் இந்த ஆஸ்லேவும் ரியானும் ஊரை விட்டு ஓடி போய் வெளியூரில் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயத்தில் அந்த 3 குழந்தைகளும் ரூமுக்குள்ளே ஸ்ட்ரக்காகி நினைக்கிறாங்க. பட் லக்கிலி அந்த ரூமுக்குள்ளே ஒரு ஃபோன் இருந்ததுனால இந்த 3 குழந்தைகளில் பெரிய ஒரு குழந்தை போலீஸுக்கு கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் போலீஸ் அந்த வீட்டுக்கு வந்து இந்த 3 குழந்தைகளையும் காப்பாற்றி அந்த வீட்டுக்குள்ளே பார்த்த கிரைம் சீன் எங்கே பார்த்தாலும் ரத்தம். பிகாஸ் இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் போலீஸ் வந்ததுனால பயங்கரமான பேட் ஸ்மெல்லாம் வர ஆரம்பிக்குது. பட் இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த வீட்டிலேருந்து ஒன்லி ஆஸ்லே மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும்ட்டு ஆஸ்லேவை போலீஸ் வலை வீசி தேடுறாங்க. போலீஸ் தேட ஆரம்பித்து 5 மணி நேரத்துக்குள்ளே ஆஸ்லேவையும் அவங்க காதலர் ரியானையும் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு கூட்டிகிட்டு வராங்க. இறந்து போன தாமஸை பற்றி போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் மேலே பலவிதமான கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது தெரிய வருது. அது மட்டுமல்ல, சட்டத்திற்கு புறம்ப வீட்டில் நிறைய துப்பாக்கி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட 1 துப்பாக்கியை எடுத்து தான் இந்த ஆஸ்லே அவனை கொலை பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருந்தால் கூட என்னதான் ஒரு குற்றவாளியை கொலை பண்ணா கூட கொலை கொலை தான். இப்போ இந்த ஆஸ்லே அண்ட் ரியான் கிட்ட விசாரிக்கும் போது போலீஸுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த மாதிரி ஆஸ்லே 2 கொலை பண்ணிட்டு தான் தான் கூட வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க காதலர் ரியானுக்கு தெரியல. அப்படிங்கிறதுனால இந்த கொலைக்கும் இந்த காதலர் ரியானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ட்டு ரியானை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த ஆஸ்லே என்ன சொல்கிறாங்கன்னா, பல வருடங்களாக என்னோட அம்மா கிட்டையும் வளர்ப்பு தந்தைகிட்டையும் நிறைய கொடுமை அனுபவிச்சிட்டேன், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல, அதுக்காண்டி தான் என்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கும் என்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கும் ஈவன் தாமஸ் என்ன மட்டுமல்ல அவனோட 3 குழந்தைகளையுமே கொடுமைப்படுத்துறதுனால அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காண்டியும் மட்டும்தான் நான் இந்த 2 கொலைகளை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்னதான் சொன்னா கூட கொலை கொலை தான் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பேரையும் கொலை பண்ண குற்றத்துக்காக ஆஸ்லேக்கு 23 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஆஸ்லே தன்னோட அம்மாவையும் தன்னோட வளர்ப்பு தந்தையும் கொலை பண்றதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்தா கூட அந்த 3 குழந்தைகளையும் பாவப்பட்ட அந்த 3 குழந்தைகளையும் டிவி பார்க்க வச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து வெளியில கூட்டி பூட்டிட்டு வந்தாங்க. இன்கேஸ் அந்த ரூமுக்குள்ள போன் இல்லைன்னா அந்த குழந்தைங்க அந்த ரூமுக்குள்ள இறந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 3 குழந்தைகளையும் கொலை பண்ண முயற்சி பண்ண குற்றத்துக்காக ஆஸ்லேக்கு அடிஷனலா சில வருஷம் செயல் தண்டனையும் கிடைக்குது. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தாமஸோட 3 குழந்தைகளையும் ஃபாஸ்டர் கேர்ல விடுறாங்க. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் ஆஸ்லே இந்த தாமஸையும் அவங்க அம்மாவையும் கொலை பண்றதுக்குரிய மோட்டிவ் ரொம்ப கிளியரா இருக்கு. அவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்க எல்லா குழந்தைகளையும் கொடுமைப்படுத்துறாங்க, இன்க்ளூடிங் ஆஸ்லே தாமஸோட சொந்த குழந்தைகளை. ஸோ இந்த
மாதிரி குழந்தைகளோட காப்பாற்றணும், குழந்தைகளை இந்த மாதிரி ஒரு கொடூரமான ராட்சசன்ட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் தாமஸையும் அவங்க அம்மாவையும் கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்குரிய நோக்கம் கரெக்டாக இருக்கு. பட் அப்படி இருந்தால் கூட ஆஸ்லே பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரி தான் தெரியுது. ஓகே, அவங்களும் ஒரு குழந்தை தான், இப்படி வீட்டில் கொடுமைப்படுத்திட்டு இருக்கா உடல் ரீதியும் மன ரீதியாகவும். பட் அவங்களை தற்காத்துக்கிறதுக்காக அவனை கொலை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்காக அவங்களுக்கு மேபி ப்ராப்பராக கவுன்சிலிங் கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு குறைவான சிறை தண்டனையாவது கொடுத்துருக்கலாம். பட் அவங்களுக்கு ஏற்கனவே 20 வயசாகுது. பட் 23 வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு லாங்கான பீரியட். அவங்க ஜெயிலிருந்து வரும்போது ஒரு 45 வயசாயிருக்கும். ஆல்ரெடி அப்பயே அவங்க வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். இந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை பற்றி மக்கள் ரெண்டு விதமாக பேசிக்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் அந்த வளர்ப்பு தந்தையும் அம்மாவும் இவங்களை கொடுமைப்படுத்தினா கூட கொலை பண்ணுறது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள், இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஆஸ்லே அவங்கள கொலை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு அவங்களும் கொலை பண்ணப்பட்டிருக்கலாம், அந்த 3 குழந்தைகளோட உயிரும் போயிருக்கலாம். அதனால் இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ், அவங்களுக்கு இவ்வளோ கடுமையான தண்டனை கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ்லே பண்ணது நியாயமான விஷயம் தான், பட் அதுக்காக கொலை அப்படின்னு வரும்போது அந்த குற்றத்தை மன்னிக்க முடியாது, மேபி அவங்களுக்கு கொஞ்சம் குறைவான தண்டனையாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆஸ்லே மட்டுமல்ல, தாமஸோட இந்த 3 குழந்தைகள் மட்டுமல்ல, உலகத்தில் பல இடத்துல இருக்க குழந்தைகள் இன்னுமே நிறைய பேர் கொடுமைப்படுத்தப்பட்டு இருக்காங்க. அந்த கொடுமை வெளி உலகத்துக்கு தெரியாமையே இருக்கு. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதோ ஒரு குழந்தைக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா, நீங்க எவ்வளோ இடத்துல கிராஸ் பண்ணி வரும்போது ஆகா இந்த இடத்துல ஒரு குழந்தையை கொடுமைப்படுத்துறாங்களே இந்த குழந்தைக்கு நம்ம ஏதோ உதவி செய்யணும் அப்படின்னா நீங்க டைரக்டா இறங்கிலாம் போய் சண்டை போட தேவையில்லை. ஒவ்வொரு ஊர்லயும் குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக நிறைய ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, அத்தாரிட்டிஸ் அதை பார்த்துப்பாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1098 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது எல்லா ஃபோன்லேருந்து கால் பண்ணலாம், ஃப்ரீ கால் தான். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது போகிற இடத்துல ஏதாவது ஒரு குழந்தை யாரோ கொடுமைப்படுத்துகிறாங்களோ இல்லை ஒரு குழந்தை யாரோ கடத்திட்டு போகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலோ அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சா அந்த கரெக்டான தகவலை நோட் பண்ணிவிட்டு 1098 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயிலையும் சொன்னால் அத்தாரிட்டிஸ் கண்டிப்பாக அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். சில்ட்ரன் பை.